மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது செவ்வாயை பற்றிய விளக்கங்கள், அதாவது சூரியனையும் சந்திரனையும் பார்த்து விட்டோம். செவ்வாய் எங்கு இருக்கலாம், செவ்வாயின் சுபத்தன்மை என்ன, செவ்வாய் யாருக்கு நண்பர், எந்த லக்னத்திற்கு நண்பர், யாருக்கு எதிரி, என்ன தருவார், எப்படி இருக்கக்கூடாது, அவருடைய ஆதிபத்தியம், அவருடைய காரகத்துவம். செவ்வாய் எங்கு இருக்கலாம், செவ்வாய் என்பவர் ஒரு பாவர், அதாவது பாவர், செவ்வாய் பாவர், அந்த பாவர்லேயும் முக்கால் தன்மை கொண்ட பாவர், முக்கால் பாவர். சனி முழு பாவர், ராகு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பாவர், அமாவாசை சந்திரன் முழுமையான பாவர் என்கின்றதன் அடிப்படையில் இப்போது நம்ம சொல்லப்படுறதுன்னு நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படை கோட்பாடுகளுக்கு நம்ம வரல. மூல நூல்கள் கிரந்தங்கள் நம்முடைய ஏற்கனவே இருந்து வந்த ஜோதிடர்களுடைய அனுபவங்களின் தொகுப்புகளான விளக்க நூல்களில் பொதுவாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கின்ற விஷயங்களை மட்டுமே இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஜோதிடத்தில் எப்போவுமே ஒரு லாட்டரல் திங்கிங் கண்டிப்பாக வேண்டும். எப்போவுமே ஜோதிடத்தில் எல்லா விஷயத்திலும் லாட்டரல் திங்கிங்காக வேறுபட்ட கோணங்களை பற்றி வேறுபட்ட கோணங்களாக சிந்திக்கின்றவன், வித்தியாசமாக சிந்திக்கின்றவன் நிச்சயமாக வெற்றி அடைகிறான். அவனுக்கு சில விஷயங்கள் பரம்பொருளின் அருளினால் கருணையினால் தெரிய அனுமதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் அடிப்படையில் இங்கே செவ்வாய் முக்கால் பாவர் என்கின்றதன் அடிப்படையில் மறைவில் அவர் கால் சுவர் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய் கால் சுவர், அதாவது செவ்வாயின் தன்மை என்ன, முக்கால் பங்கு பாவராக இருந்தாலும் கூட மனிதனுக்கு தேவையான ஒரு தைரிய வீரிய அமைப்புகளை கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீர வேண்டும். செவ்வாயர் என்னதான் சுபகிரகம் பாவகிரகமாக இருந்தாலும் அவரிடம் ஒரு 25% நன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதன் அடையாளமாகத்தான் இந்த செவ்வாய் பாவத்துவம் அடைந்தாலும் முக்கால் பாவராக கால் சுவராக சொல்லப்பட்டது. சரி, செவ்வாயுடைய அமைப்பு என்ன, சந்திரனோடு செவ்வாய் சேர்வது முதல் தர நன்மை, இதைத்தான் சந்திரனுடைய சுபத்தன்மைன்னு சொல்றோம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சந்திரன் ஒரு நீர் கிரகம். நெருப்பும் நீரும் சேர்வது நெருப்பை அணைக்கக்கூடிய, நெருப்பை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதுனால செவ்வாயின் சுபத்தன்மை அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னாலே செவ்வாய் சந்திரனோடு சேரக்கூடிய நிலைமை மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதனுக்கு நல்ல நிலைமையாக இருக்கும். இதை நான் வந்து வேற மாதிரி போட்டே காட்டியிருக்கேன். இப்ப செவ்வாயின் சுபத்தன்மை என்ன, பொதுவாகவே கிரகங்கள் சுபத்தன்மையோடு இருக்கும் போது மட்டும்தான் நல்ல பலன்களை செய்யும். இங்க ஒரு விதத்துல செவ்வாய் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் சுபத்தன்மை, செவ்வாய் எப்போது நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது தான் செவ்வாயுடைய சுபத்தன்மையா சொல்றோம். இப்ப சூரியன் இங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், இங்கே சந்திரன் இருக்கிறார். இது வந்து பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற நிலைமை, அதாவது இப்படி இருக்கும் பொழுது அது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் முழு ஒளித்திறமோடு இருக்கின்ற அமைப்பு. இந்த நிலைமையில செவ்வாய் இங்கே இருந்தாலோ அல்லது இங்கே இருந்தாலோ நல்ல நன்மைகளை செவ்வாய் செய்வார். இதுதான் உயர்நிலை சூட்சுமம், அதாவது அடிப்படை நிலைமையிலிருந்தே உங்களை தயார்படுத்தி சில விஷயங்களை கொண்டு வரேன். பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்த ஒரு விஷயம், அதாவது மேஷம் செவ்வாயின் வீடு, விருச்சிகம் செவ்வாயின் வீடு. இந்த மேஷ விருச்சிகத்துல செவ்வாய் சந்திரன் குருவோடு இருக்கும் பொழுது நல்ல நிலைமையில் இருப்பார், இவர்கள் சுபர்கள். அப்ப மேஷத்துல செவ்வாய் யாருடைய நண்பர்,
அப்ப இந்த அமைப்புல மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தன்மை இருக்கும். ஒருவேளை சூரியன் இங்கே இருக்கிறார், இதுக்கு ஏன் சொல்றேன்னா மறுபடியும் அந்த பௌர்ணமி அமைப்புக்கு நான் வந்துடுவேன். இப்ப இந்த இடத்துல செவ்வாய் சாந்தப்பட்ட நிலையில, முக்கால் பாவரான செவ்வாய் சாந்தப்பட்ட ஒரு நிலையில செவ்வாய் நண்பர்களுடன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்முடைய சொந்த வீட்டுல நம்ம ரொம்ப டீப் ஃப்ரெண்டுங்க மத்தியில இருக்கிறோம். நமக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சவன், சொந்த வீடு கட்டி இருக்கிறோம், கிரக பிரவேசம் வந்திருக்குது, நமக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே பழகின நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலைகள் இருக்கும்! கிரகங்களை மனிதர்களுடைய மன உணர்வுகளோடு புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாயின் சொந்த வீடு இது, இவைகள் இரண்டும். இப்ப இந்த செவ்வாயின் சொந்த வீடான இந்த அமைப்புல செவ்வாய் இங்கே சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். ஏன் சூரியனை போடலைன்னா, சந்திரனும் குருவும் அதிகபட்ச உச்சபட்ச நல்ல நல்ல நிலைமைகளை இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சந்திரனும் செவ்வாயும் சுவர்களாக இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும். இங்கே சூரியனை போட்டோம்னா சூரியன் உச்சம், ஒரு நிலையில் நெருப்பு கிரகமான அஸ்தமிக்கக்கூடிய கிரகமான தன்னுடைய ஒளியை பிற தன்னுடைய ஒளியினால தன்னுடைய மிகப்பெரிய ஒளியால மற்றவர்களை மூழ்கடிக்கக்கூடிய கிரகமான சூரியன் பல நிலைகள்ல ஃப்ரெண்டு தாயா, ஆனா அவனை ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நண்பராக இருந்தால் என்ன பண்ணுவது? இப்ப ஒரு இயல்பு தன்மை இருக்கிறது. பனிரெண்டு வீடுகளும் சில அமைப்புகள்ல கேந்திரம் 1, 4, 7, 10 திரிகோணம் மொத்தம் 12 வீடு. இந்த 12 வீடுகளை நாம் வந்து 1, 5, 9 இன்னொரு நிலையில உபசயம் 3, 6, 10, 11 பணபரம் 2, 5, 8, 11 ஆபோக்ளிமம் இப்படிலாம் நிறைய பிரிவுகள் இருக்கு. அதாவது அந்தந்த ஒரு முக்கோண அமைப்புகளை சொல்றது. அதாவது 3, 6, 9, 12 இது மாதிரியான இப்ப ராஜயோகாதிபதி தத்துவத்திற்கு வந்துட்டோம். அப்ப இந்த அமைப்புல ராஜயோகாதிபதி தத்துவத்திற்கு வந்தபோது ராஜயோகாதிபதி யார், எப்படி அறிவது? ராஜயோகாதிபதின்ற தத்துவம் இப்ப எல்லா இடங்களுக்கும் இப்ப 2 பஞ்சபூத கிரகங்கள்ல வரும். அப்ப 2 வீடுகளுக்கு அதிபதினு சொல்லிட்டேன். அப்ப அந்த 2 வீடுகள் எப்படிப்பட்ட தன்மைகள்? 12 வீடுகள் ஒரு ராசி கட்டத்தின் அமைப்பு. அதாவது 12 வீடுகளும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 உபசயம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இதுல இப்ப கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வீடு இதுல காமனா வந்துடும், இந்த 1ஆம் வீடு இதுல காமனா வந்துடும். அதாவது கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் 1 பொதுவாக இருக்கும். உபசயத்துல இதுவும் இதுவும் ஒன்றா இருக்கும் வந்துருச்சா. பணபரம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 5, 8, 11 இடங்கள். 12 வீடுகளை தான் வேறு வேறு கொண்டு தொகுப்பாக பிரிக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது